எப்போதுலேருந்து சார் நீங்கள் வந்து டீ குடிக்கிறீங்க? இங்கே கடையில் சார். கடையில் இல்லை, கடையில் இல்லை, நீங்கள் வழக்கமாக டீ குடிப்பீங்கல்ல, எப்போதுலேருந்து குடிக்கிறீங்க? இவர் கடை வச்சதுலேருந்து தான் குடிக்கிறீங்களா? டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும்ல, ஸோ அது வந்து எப்போ தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து நாள் மலர் இருந்தாலும் சரி எனக்கு டீ குடிக்க ஒரு அந்த கரெக்டாக தலைவலி எடுத்துன்னா அந்த டைமில் டீ சாப்பிட வருவேன். இல்லை இல்லை, நான் கேட்குறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்றேன். டீ குடிக்கணும், இப்போ உங்களுக்கு டீ குடிக்கணும்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பீங்களா? எந்த வயசில் இருக்கும் அது? எந்த வயசுனால் நம்ம ஒரு எனக்கு இப்போ 46 வயசாகுது, 47 வயசாகுது. சரி, நான் வேலை செஞ்சதுலேருந்து, நான் கம்பெனியில் வேலை செஞ்சதுலேருந்து அந்த டீ சாப்பிடுங்க. அப்படியா? டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் குடிப்பீங்க? நான் 3 டீ குடிப்பேன். 3 டீ குடிப்பேன். ஓகே, இப்போ வந்து இந்த 3 டீ தவிர, ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வந்து டீ குடிக்கணும்னு தோணும் இல்லையா? தலைவலி போகணுமே, நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஒரு குறைக்கும். இப்ப அதை குடிச்சா நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமா ஒரு கொடுக்கும் சொல்லுவாங்க. டீ குடிச்சா ஒரு சுறுசுறுப்பு வரும். ஆமா, அந்த மாதிரி. உங்களை மாதிரி டீ குடிக்கிறாங்களே நிறைய பேர் வந்து டீ குடிச்சா ஆகணும்ன்றாங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்க வந்து என்ன சொல்லுவோம், நான் இங்க டீ குடிச்சா நல்லா இருக்கும். இந்த கடையில குமுடி கடையில டீ குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இஞ்சி ஆர்ல வர சரியா தானா வருது, இவர் மட்டும் தான் இஞ்சி போடுறாரு, மத்த யாருமே இங்க எதுவும் இஞ்சி போட்டு டீ போடுறது யாரும் கிடையாது. இஞ்சி போட்டா எங்க வேணா குடிக்கலாம். டீ வந்து உங்களுக்கு பிடிக்குமா? டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பாடே இல்லாம டீ தான் முக்கியம். எந்த வயசுல இருந்துண்ணா நீங்க குடிக்கிறீங்க டீ? 11 வயசுல இருந்து. 11 வயசுல இருந்து. ஒரு நாளைக்கு எத்தனை டீ நான் குடிப்பீங்க? இப்போ கம்மி டீ, ஒரு நாளைக்கு இன்னைக்கு 8 டீ 9 டீ. மோட்டார் வண்டியில ஏற்றுன்னா 1 ஹவருக்கு 1 டீ. இப்போ இந்த வழக்கமா குடிக்கிறது இல்லாம சில இது சொல்லுவாங்களே, நான் டென்ஷனாக இருந்தால் டீ குடிப்பேன், ஹாப்பியாக இருந்தால் டீ குடிப்பேன், ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்களே, எந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணும்? வண்டியில் ஏற்றாலே, டிரைவிங் ஸ்டேரிங் கை வச்சாலே 1 ஹவருக்கு 1 டீ. 1 ஹவருக்கு 1 டீ. ஸோ இப்போ உங்கள் வந்து உங்ககிட்ட வந்து 1000 ரூபா தரேன், ஒரு நாள் ஃபுல்லாக டீ குடிக்காம இரு அப்படின்னு சொன்னால் உங்களால் இருக்க முடியுமா? முடியாது ஐயா. முடியாது. எதனால அது? அது 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 சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் இருந்துடும், பட் டீ இல்லாமல் இருக்க முடியாது ஐயா. அப்படியா? உங்களை மாதிரி இதுமாதிரி நிறைய பேர் டீ பிரியர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு சூழ்நிலை பொறுத்துக்கு, அது சுச்சுவேஷன், குடும்ப சூழ்நிலை, டிரைவிங் சூழ்நிலை, இப்போ ஆட்டோ வழிநடுக்க பிரச்சனைலாம் இருக்குது. இந்த டைம் பாஸ் ஆனால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். இதில் சிக்கு போஸ்ட் போனால் தான் நெல்லி ஒரு நாள் டிலே ஆகிடாங்க, அங்கே படுத்தவங்களுக்கு காவல் வரணும். அதனால் அந்த இப்போ டைம் டீ குடிச்சா வண்டி பார்டர் பாஸ் ஆகிடும். எல்லாருமே டீ குடிக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம்.